ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் வாயிலாக இன்று கோவை ராமநாதபுரம் பகுதியில் குடிநீர் வழங்குகின்ற, பாதுகாக்கப்பட்ட ஆரோ குடிநீர் வழங்குகின்ற ஒரு இயந்திரத்திற்கான ஒரு திறப்பு விழாவை இன்று நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் வாயிலாக, இந்த இயந்திரத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் 20 லிட்டர் குடிநீர், ஒரு எலக்ட்ரானிக் அட்டை ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் கொண்டு வந்து அவங்க போட்டாங்கன்னா 20 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எடுத்துக்கலாம். 1000 குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை இந்த மேம்பாட்டு நிதியிலிருந்து இங்கே நாங்கள் நிறுவியிருக்கோம். இதன் வாயிலாக ஒரு சுகாதாரமாக சுத்தமான ஒரு குடி தண்ணீர் வாயிலாக அந்த குடும்பங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக பெண்களுடைய சிரமத்தை போக்குகின்ற வகையில் அவங்க வந்து அந்த காடை வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணியை அந்த காடு போட்டு எடுத்துக்கலாம். எந்த நேரம் வேணாலும் அவங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் தான் அப்படின்னு இல்லை, 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க அந்த எலக்ட்ரானிக் காடு போட்டு 20 லிட்டர் தண்ணியை இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் எடுத்துக்கிற மாதிரி இந்த இயந்திரத்தை இங்கே நிறுவியிருக்கோம். இந்த மாதிரி தொகுதி முழுக்க 5 இடங்களில் இந்த இயந்திரத்தை நிறுவுவதற்காக இந்த வருடத்திற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இதற்கு பின்னாலே இப்போ உக்கடத்தில் இதே மாதிரி ஒரு இயந்திரத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக நான் போக போகிறேன். இதன் வாயிலாக ஒவ்வொரு இயந்திரத்தின் வாயிலாகவும் 1000 குடும்பங்கள் பயன்பெறும். இந்த இயந்திரத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கு. அதே மாதிரி சாலைகள் எல்லா பகுதியிலும் உங்கள் தொகுதி மட்டும் இல்லை, தனியாக வந்து மாவட்ட தலைவர் வந்து ஒரு மாதமாக நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு தனியாக ஒரு பெரிய ஒரு போராட்டமே பண்ணலான்ட்டுருக்கோம். சாலைகள் எல்லா இடங்கள்லையும், பிரதான சாலைகளாகட்டும் அல்லது இணைப்பு சாலைகளாகட்டும், கோயம்புத்தூரில் சாலைகளுடைய மோசமான சூழல் வந்து இன்னைக்கு இருந்துட்டுருக்கு. அதனால் நேற்று கூட அதிமுகவோட ஆர்ப்பாட்டத்தில் நான் இது தான் பேசினேன், இதுக்காக தான் போனேன். ஏன்னா என்னோட தொகுதி பிரச்சனையும் சேர்த்து தான் அது. அதனால் இந்த சாலைகள் விஷயத்தில் தமிழக அரசு குறிப்பாக கோவை மாநகராட்சிக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலிருந்து அதிகமான வரி வருவாயை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு, ஆனால் குறைஞ்சபட்சம் சாலைகளை கூட போட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி குப்பை எடுக்கிறது இல்லை. குப்பை எடுக்கிறதுக்கு எவ்வளவு முறை ஒரு எம்எல்ஏ வந்து குப்பை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து திருப்பி திருப்பி பேச வேண்டியதாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரோட நிலைமை. மாநகராட்சி தேர்தலில் கொலுசு மட்டும் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் கரூர் அமைச்சர் வந்து கோயம்புத்தூர் மக்களை முட்டாளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதற்கு தகுந்த பாடத்தை வந்து தமிழகத்து இந்த கோயினுடைய மக்கள் வந்து கட்டாயம் அவருக்கு வந்து புகட்டுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது மிக மிக மோசமாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூரோட நிலைமை. குருதியில் பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்கு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து எம்எல்ஏவனுடைய அலுவலகம்னு சொல்லியிருந்தோம். அது பண்ணிட்டு இருக்கோம். அந்த பகுதிக்கே நான் போய் போகிறேன். அது இல்லாமல் ஒரு வாகனத்தின் வாயிலாக, ஒரு மொபைல் வண்டி வாயிலாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்கள் நல திட்டங்களை இலவசமாக பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இளம் குழந்தைகளுக்கான தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு, அந்த தாய்மார் இளம் தாய்மார்களுக்கு வந்து பால் வழங்குற திட்டம், பெண்களுக்கு வந்து சானிடரி நாப்கின் கொடுக்குற திட்டம், இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு உங்களுக்கே தெரியும், அந்த குழந்தைங்களை வந்து அவங்களை படிக்கிறதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு பண்ணா கூட அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் அவங்க வந்து புறக்கணிக்கிறது தான் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொன்னா சுயஸ் கிட்ட மாநகராட்சி வாயிலாக இதை பேசுவோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு சுயஸோட திட்டம் நிறைவேற்றப்படுறதுங்கிறது இங்க இருக்கிற மக்களுக்கு 24 மணி நேரம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம், சரிங்களா? அது இல்லாம அதில் பொதுமக்கள் வந்து பயன்படுத்துகின்ற பொது குடிநீர் குழாய்களை எடுக்கிறதா இருந்தா நிச்சயமா அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட நான் பேசுவோம். காயத்ரி ரகுராம் அவர்கள், கரெக்ட், நான் தான் தேசிய தலைவர். எங்கிட்ட வந்து இந்த சம்மந்தப்பட்ட சமீபத்தில் வந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. உடனடியாக மாநில தலைமைக்கிட்ட இதை சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நானும் சொல்லியிருந்தேன். காயத்ரி ரகுராம் அவர்களுக்கு வந்து என்ன மாதிரி அனுபவமோ இல்லை அதில் இருக்கிற சிக்கல்கள் இருந்தால் இந்த கட்சியில் அதுக்குன்னு தனியான நபர்கள் இருக்காங்க, யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத அதை அவங்க தாராளமாக பேசலாம். இந்த கட்சியில் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து இந்த மாதிரி புகார்களோ இந்த மாதிரி பிரச்சனைகளோ இருந்தால் கட்சியிலேயே யாரிடம் சொல்வது, அவர்கள் வாயிலாக எப்படி நடவடிக்கை எடுப்பது, எல்லாமே கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரியும். அதனால் பொது வெளியில் இந்த மாதிரி விஷயத்த பேசுறது அப்படிங்கிறத காயத்ரி ரகுராம் அவர்கள் கட்சிக்குள்ள இதை யாருக்கிட்ட மேலே பேசணும் அப்படின்னு அவங்க சரியாக அதுக்காக முயற்சி பண்ணால் சரியாக இருக்குங்கிறது என் கருத்து. வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குங்க. அந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் இன்னைக்கு தேதியில் இல்லை.